ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, போலார் ஒயிட் போலார் ப்ளூ ப்ரீடிங் பேர் வாங்கியிருக்கேன். அது எங்கேருந்து வாங்கினேன், எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கினேன், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபிஷ்ஷு எப்படி இருக்குன்னு அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த ஃபிஷ்ஷு செலக்ட் பண்ணிடுன்னு சொல்லிடுறேன். இது வந்து நான் ஒரு 8 மந்த்ஸாக போலார் ஒயிட் வந்து என் மெயின் டேங்கில் வச்சுருக்கேன். அது வந்து நான் குளத்தூர்லேருந்து வாங்கினது தான். அது வந்து நல்லாவே சர்வே ஆகுது, எந்த டிசீஸும் வரல. என் வாட்டர் கண்டிஷனுக்கு அது நல்லாவே செட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபிஷ் வாங்கி ப்ரீட் பண்ணலாம் அப்படின்னு, பார்க்கலாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கனால இது எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால் வாங்கலான்னு வாங்கினேன். இது கூட சேர்ந்து போலார் ஒயிட் ஒரு பேர், போலார் ப்ளூ ஒரு பேர், ரெண்டு பேர் வாங்கியிருக்கேன். இது வந்து நான் மதுரையிலேருந்து இந்த ஃபிஷ் வாங்கினேன். இது வந்து நேற்று காலையில் அவர் பேக் பண்ணி அனுப்பிவிட்டார். இன்றைக்கி வந்து நைட் ஆகிடுச்சு, இது ஒரு 7 மணி 8 மணி இருக்கும் அந்த டைம் தான் இது வந்து என் கையில் கிடச்சிது. இது நான் வர்றதுக்கு முன்னாடியே டேங்கு நான் இது புக் பண்ணோடனே டேங்க் ஃபிக்ஸ் பண்ணி போட்டுட்டேன், ப்ரீடிங் டேங்க் மாதிரி செட் பண்ணி வச்சுட்டேன். சரி வந்தேன்னா கரெக்டாக இறக்கி விட்டுடலாம் அப்படின்னு. எப்போவுமே ஒரு ஃபிஷ் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் தண்ணியெல்லாம் செட் பண்ணி டேங்க் செட் பண்ணி வச்சுறது நல்லது, அப்போ தான் வந்தோன்னா அதை இறக்கி விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் வந்து மஸ்கிட்டோ லார்வாலாம், இதில் இந்த வாழை இலெல்லாம் போட்டிருக்கனால ஆட்டோமேட்டிக்காக மஸ்கிட்டோ லார்வாலாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது இப்போ ஃபிஷ் இறக்கி விட்டேன்னா அதை அப்படியே சாப்பிட்றது கரெக்டாக இருக்குன்றதுக்காக நானும் அப்படியே விட்டுட்டேன். இது மாதிரி ஒரு தண்ணியில் ஒரு ஃபிஷ்ஷு இது பண்ணும்போது அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல், ஏன்னா ட்ராவலில் நல்லா ஸ்ட்ரெஸ்ஸாக தான் வரும். ஸோ இல்லாமல் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி அதுக்கு இருக்குன்றதுக்காக அப்படியே விட்டுட்டேன் நேச்சுரலாகவே. இதில் கண்டிப்பாக ஒரு ரைடிங் ஸ்பேஸும் வைக்கணும். இப்போ வந்து நைட்டு ஒரு 7 மணி 8 மணி ஆயிடுச்சு. இப்போ வாங்க ஃபிஷ் அன்பாக்ஸ் பண்ணலாம். இது வந்து அவர்கிட்ட ஏன் நான் மதுரையிலேருந்து பர்டிகுலராக வாங்கினேன்னா, நிறைய பேர் இதுக்காக பார்த்தேன். அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ப்ரீடிங் பேர்னா ரேட்டு வந்து 250-300 அந்த ரேஞ்சு சொன்னாங்க ஒரு பேர். இல்லைன்னா நீங்கள் பீஸ் கணக்கில் எடுங்க, ஒரு 7-8 பீஸ் சேர்த்து எடுத்தீங்க எடுத்து எடுங்க இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி தான் சொன்னாங்க. ப்ரீடிங் பேரா அவங்க கன்ஃபார்மாக கிடையாது அப்படின்னு சொன்னாங்க, கொஞ்சம் ரேட்டு கம்மியாச்சுன்னா. ஸோ இவர் வந்து ப்ரீடிங் பேராகவே தரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஸோ அதனால் இவர்கிட்ட வாங்கினேன், ரேட்டும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால. இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே இதிலே போட்டு விட்ருக்காரு, ரெண்டு பேரையும் ஒரே இதிலே போட்டு விட்ருக்காரு பெரிய கவரில். ஆக்சுவலாக இது மாதிரி பேக்கிங்கில் வரும்போது ஏர் தான் நிறைய இருக்கணும், வாட்டர் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், ஏன்னா ஆக்சிஜன் தான் அதுக்கு கண்டிப்பாக தேவை. என்ன இதில் ஒரு கவனிச்சேன்னா, நான் கொண்டு கையில் எடுத்துகிட்டு வரும்போதே இந்த தண்ணி வந்து இவ்வளோ காலி ஸ்பேஸில் இருக்கனால தண்ணி படுக்க வச்சுருந்தாரு, அதனால் அங்கேயும் இங்கேயுமா தண்ணி போயிட்டு இருந்தது, நல்லாவே ஃபீல் ஆச்சு. அப்போ ஃபிஷ்ஷு தண்ணி போகிற இடத்துக்கு இப்படி அப்படியும் போகும்போது அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும், ஏன்னா ட்ராவலில் வரும்போது. இது மாதிரி நிமித்து வச்சே பேக் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு ஒரு பர்சனலாக தோணுது. ஸோ இது டெம்பரேச்சர் மேட்சிங்காக நான் அப்படியே ஒரு டபுளை தண்ணியில் வச்சிடுறேன். அப்போ அந்த டேங்கில் இருக்க தண்ணி இந்த டபுளில் இருக்க தண்ணியும் ஒரே டெம்பரேச்சர் தான். ஸோ நோ ப்ராப்ளம், இதிலே வச்சிடலாம் நம்ம. அப்படியே ஓப்பன் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் வச்சிடலாம். நீங்கள் ப்ரீடிங் பேராக கூட வாங்கலாம், இதுமாரி வாங்க போகிறீங்கன்னா போலார் ஒயிட்டும் சரி ப்ளூவும் சரி, நிறைய பேர் ப்ரீடிங் பேராக தராங்க. பட் ரேட்டு மட்டும் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி வாங்கிக்கோங்க, குவாலிட்டியும் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். வேறு ரேட்டு கம்மியாக இருக்குன்றதுக்காக குவாலிட்டி எல்லாமே வாங்கிடக்கூடாது. இது வீடியோ அனுப்பியிருந்தார், ஓரளவு குவாலிட்டி நல்லாவே இருந்தது, அதனால் சரின்னு வாங்கினேன். இல்லைன்னா நீங்கள் காசு கொஞ்சம் இப்போ எக்ஸ்பென்சிவாக போனால் பரவாயில்லன்னா ஒரு 7-8 பீஸ் எடுத்து ஒரு பெரிய டேங்கில் மொத்தமாக விட்டுடலாம். விட்டுட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக ப்ரீடிங் பேராக செலக்ட் அதுவே பேராகி தனித்தனியாக ஓரத்தில் நிற்கும், மேல் ஃபீமேல் தனியாக. அது மாதிரி அந்த அதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் தனியாக ப்ரீட் பண்ணலாம், அப்படி கூட பண்ணலாம். ஃபிஷ் எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு சின்ன டபுளை விட்டுறேன். நான் இந்த தண்ணியை விட போகிறது இல்லை, வெறும் ஃபிஷ்ஷை மட்டும்தான் எடுத்து விட போகிறேன். இந்த போலார் ப்ளூவில் வந்து ஒரு ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா போட்டு விட்டுருக்காரு, ஒரு சின்ன ஃபிஷ்ஷு. ஆக்சுவலாக ஒரு பேர் தான் வாங்கினேன், இது 150, அப்புறம் ப்ளூ வந்து 200, அந்த ப்ரைஸ் தான் வாங்கினேன்.
போலார் ஒயிட்டை இறக்கி விட்டுட்டு அடுத்தது ப்ளூ விட்டுடலாம். இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ். ஆக்சுவலாக நான் மெயின் டேங்க்லேயே கவனிச்சு வாங்கி விடும்போது நம்ம கிட்ட போனாலே ரொம்ப பயந்து ஓடிடும், ஒழிஞ்சு ஒழிஞ்சிருக்கும். இதுக்கு வந்து கொஞ்சம் ஹைடிங் ஸ்பேஸ் வந்து நிறைய பிளேஸ் ஏதாவது நீங்கள் செட் பண்ணி வைக்கணும். இப்போ பிளைனாக இருக்குது டேங்க்கு, நான் ஏதாவது வைக்கணும் இதில், அப்போ தான் அது கொஞ்சம் உள்ளே இருந்ததுன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு ரிலீஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அந்த பேச்சஸே இல்லை பாருங்கள் பிளாக் கலரில். உடம்புல வந்து அந்த பிளாக் கலர் வந்து நல்லா டார்க்காகவே எடுத்து கொடுக்கும், அந்த வரி குதிரைக்கு இருக்க மாதிரி. பட் அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. ஒரு ரெண்டு மூணு நாள் எப்படியும் கண்டிப்பாக இது இந்த தண்ணியில் செட் ஆகிறதுக்கு ரெண்டு மூணு நாள் ஆகிடும். இந்த ஃபிஷ் விடும்போது தலைகீழாகவே போச்சு, நான் இது உண்மை இறந்துட்டோன்னு நினச்சா நான் பட்டு நல்லா தான் இருக்கும். ஒரு 1 வீக் ஆகும் இது கொஞ்சம் செட் ஆகி நல்லா ஃபீடை எடுத்து சுத்த ஆரம்பிக்கிறதுக்கு. இப்போ அதில் இருக்க மஸ்கிட்டோ லார்வாவில் அது சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. எப்போவுமே ஒரு ஃபிஷ் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நம்ம தண்ணி கண்டிஷனுங்கெல்லாம் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். எடுத்தோடனே ப்ரீட் ஆகலை அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஃபீட் எடுக்கலைன்னு கொஞ்சம் டைம் எடுத்தால் அது செட் ஆகும் புது பிளேஸுக்கு வரதுனால. இது அடுத்த நாள் காலையில் வந்து நான் என்ன பண்ண, ஒரு பிவிசி பைப்பை கட் பண்ணி வச்சுட்டேன். சரி அது உள்ளே போய் இருந்துக்கொன்று நான் வச்ச நினச்ச மாதிரி அது உள்ளே போக ஆரம்பிச்சிச்சு. சப்போஸ் இது ப்ரீட் ஆச்சுன்னா கூட இதில் எக்கிலே போய் ஒடணும். இது கன்ஃபார்ம் ப்ரீடிங் பேருன்னா, அது அவர் ப்ரீடிங் பேர்னு சொன்னார் பட் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ அது ப்ரீட் ஆச்சுன்னா எக்கிலே பண்ணிச்சுனாலும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை அப்டேட் பண்ணுறேன். இதை அது ஒரு ப்ரீடிங் செக்ஷனாக போடுற வீடியோ எடுத்து இதில் 2 பீஸ் வச்சுருக்கேன். ஏன்னா அந்த சின்னதை வந்து துரத்திட்டே இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு, அதனால் ஒன்றில் இன்னொன்று லைட் ஆகிருக்கும் ப்ளூ. இது நார்மலாக ஃபுட்டு நான் காலையில் வந்து போடும்போது ஃபுட்டு எடுத்தது, ஆனால் கொஞ்சம் பயத்திலே தான் இருக்குது, கிட்ட வரும்போது எங்கேயாவது போய் பின்னாடி ஒழிஞ்சிக்குது. வாட்டர் சேஞ்ச் வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் பண்ணுங்கள். இதுமாரி வைக்கிறதுல இந்த டேங்க் சைஸ் வந்து 12 இன்ச்சு வித்து, 12 இன்ச்சு லென்த்து, ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு. அதுமாதிரி டேங்க் சைஸ் தான் இது, கரெக்டாக இருக்கும் ஒரு பேருக்கு, அதனால தான் இதில் விட்டேன். நீங்கள் இதுமாதிரி ஒரு ஃபிஷ்ஷு பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அதோட குவாலிட்டி ப்ரைஸை பார்த்து வாங்க பாருங்கள், நல்லா ஒரு ப்ரீடெட் வந்து வாங்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ போடணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.